ஏமா போடா மாமா எவ்வளவு நேரமா கால் அமுக்கிட்டு இருக்கதுக்கு ஒரு 2 நிமிஷம் கால் அமுக்கி விடுது கட்டி இவ்வளவு காரட்டம் காரடக 2 நிமிஷமா எவ்வளவு நேரமா அமுக்கி விட்டுட்டு இருக்கேன் குருத்தலாம் வலிக்குமா எனக்கு தலைமேலே ஆகாயம் காலையில் உதிக்கிறது உதயம் எடி எலும்பி அம்மைக்கு கால் அமுக்கி விட்டுட்டி கையெல்லாம் வலிக்கு எவ்வளவு நேரம் அமுக்கி விட சொல்லிட்டு இருக்க தெரியுமா ஏ பத்ரலிக்கா என்ன எங்க அக்கா ட்ரம்ம ரொம்ப போட்டு படுத்திட்டு இருக்கையா போ போ காலெல்லாம் அமைக்கி விட்டாச்சு நாங்க விளையாட போறோம் எப்ப ஒண்ணு தெரியவியோ எப்ப அடி வச்சிட்டு கிடப்பியல்னே தெரிய மாட்டிக்கிட்டி எம்மா உங்க அக்கா பேர் என்ன ட்ரம்மா எட்டி ட்ரம் உருண்டா போ உன் தங்கச்சி பின்னாடியே போ ரெண்டு பேரும் அப்படியே இருங்க நமக்கு உதவ இந்த வீட்டுல யாரு இருக்கா போட்டுட்டா பத்ரலி படத்தை எம்மா காலை நீட்டு ஒரு 5 நிமிஷம் அமைக்கி விட்டுட்டு பேர் வந்துவா பத்ராலியக்கா பத்ராலியக்கா எப்பா வந்துட்டா நான் எப்பவும் படிக்கேன்னு இவளுக்கு அலாரம் அடிச்சிரும் போல என்ன நெட்டவலி பத்ரலிக்கா பத்ரலிக்கான்னு இன்னைக்கு அவசர அவசரமா கூப்பிடுதையா பத்ரலிக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல உங்கள்ட்ட ஒரு காரியம் சொல்லலாம்னு வந்தேன் காரியம் சொல்லல எனக்கு என்ன ஞாபகம் இருக்கானு பார்க்க வந்திருக்க சரி சொல்லு எக்கா இந்த நம்ம காலேஜ் படிக்கும்போது ஒருத்தன் உங்க பின்னாடி வந்தாம்லக்கா ஒருத்தன் என்ன கூட குட்டநெல்லி குட்டநெல்லின்னு சொன்னா நான் உன பொக்க வாயினி ஆசிட்டு வந்தம்லா அவன் நேரத்துக்கு ரோட்டோரமா வந்தாங்க அப்படியே நெட்டவில்லை அப்புறம் என்ன ஆச்சு ஏதாவது சொன்னானே என்ன பத்தி எட்டி ட்ரம் அம்மையா பேரு ஆ எப்பா ஆ அம்மையா ஐயா நெட்டவலி பேசாத பேசாத இடி உங்க அப்பா வட்டி போன் போட்டுருக்கு எம்மா பயந்துட்டியோ சும்மா நடிச்சேன் அவ்வளவு கிடக்கலவ நீ சொல்லு நெட்டவலி அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னைக்கா சொல்லதுக்கு வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டாவோ அப்புறம் கல்யாணம் பேசி வச்சிருக்கோம் நவம்பர் மாசம் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோங்க அதை சொல்லதான் வந்தேன் ஓ அப்படியா நெட்டவல்லி சரி 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 நல்லா இரு நல்லா இருனா சரிக்கா நான் துணி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போறேன் போயிட்டு வரேனா எனக்கு கல்யாணம் ஆக போகுது வயசு 40 தாண்ட போகுது பெருமையா பத்திலட்டி 40 வயசு தாண்ட போகுதுன்னு பெருமையா பாடிட்டு போறது வேறு சரி சரி வருத்தப்படாதம்மா வா உட்கார் உனக்கு காலமிக்கு விடுங்கண்ணா ஆமா ஆமா பெரிய வருத்தம் போங்கட்டி நான் போறேன் பத்ராலி பத்ராலின்னு என் பின்னாடியே வந்த அந்த பையன் இப்ப பாரு வாழ்க்கைனா அப்படிதான் போகும் ஒண்ணு இல்லைனா ஒண்ணுன்னு போயிட வேண்டியதுதான் எம்மா அது பையன் இல்ல தாத்தா எங்களுக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் கல்யாண சாப்பிங்கு கல்யாணம் முடிஞ்சா இல்ல ஸ்லீப்பிங்கு வாழ்க்கையில சந்தோஷம் அன்பு கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு ஆக போறேனா ரொம்ப தெம்பு கல்யாணம் கல்யாணம் இந்த தெருவுல என்ன சனங்களே இல்ல என்ன தம்பி என்னையே பாக்க மாதிரி இருக்கு ஏமா என்னமா பாக்கிட்டு தோத்தோ தோத்தோ ஏன் இப்படி பாக்குத என்ன ஏமா இப்படி சவுண்ட் போடுங்க யாருமே இல்லையே எனக்கு உதவதுக்கு யா மக்கா பின்னாடியே வார யா ஐயோ காப்பாத்த ஆளு வேற இல்லையே இது வேற சவுண்ட் போட்டுட்டே இருக்குவே குட்டநல்லி டார்லிங் ஏ டார்லிங் பொக்கவாயி இந்த தோத்தம் என்ன துரத்துது என்ன டார்லிங் நாய்க்குட்டிக்கெல்லாம் இப்படிதான் இங்க பாரு இப்ப பாரு அதை எப்படி துரத்தி விடுங்கன்னு டார்லிங் நாய்க்குட்டி ரொம்ப மோசமா இருக்கு நான் போறேன் நீ வா என் பின்னாடியே டார்லிங் எப்படியாவது தப்பிச்சிரு ஏ பொக்கவாயி நாசமா போனவன என்ன எப்படியே காப்பாத்திட்டு போ தேவ் ஒன்னையெல்லாம் கல்யாணம் கட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபட போறேன் ஒரு நாய்க்குட்டி விரட்டி என்ன காப்பாத்த மாட்டேங்க டார்லிங் ஓடுன்னு போறியே நாசமா போனவன குட்டநெல்லி மச்சான யாசாத நம்ம கல்யாணத்துல மீட் பண்ணுவோம் பாய் போய் தொலை நாயை நம்ம பாசத்திலேயே கட்டுப்படுத்திடுவோம் தோ தோ நாய்க்குட்டி துள்ளிவா நாய்க்குட்டி இந்த நாய் என்ன வித்தியாசமா சவுண்டு போடுது மக்கா நான் உன்ட்ட ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லி என்ன எனக்கு நவம்பர் மாசம் கல்யாணம் வச்சிருக்கு கல்யாணம் பண்ண வந்த நாயை என்னை விட்டுட்டு ஓடிட்டு இங்க பாரு அந்த நாய்க்கே என் மேல பாசம் இல்லை உனக்கு என்ன பாசம் என்ன கடிக்கிறதுக்கு போம்மா என் செல்லம் போங்க வேறாண்டி இது நெட்டவள்ளி தானே பேராண்டி இவ என்ன பேராண்டி நாய் முன்னாடி நின்று தர்ணா போராட்டம் பண்ணிட்டு இருக்கா என்ன நம்ம தாத்தா குரல் மாதிரி கேக்குவே என் நாய்க்குட்டி கொஞ்சம் நில்லு திரும்பி பாத்துருக்கேன் அந்த கேப்பலக்கு அடிச்சிடாதம்மா
தாத்தோய், எப்பா என் கீதாக்கம் அவனே, எங்க வாயன் என்ன கொஞ்சம் காப்பாத்தி கூட்டிட்டு போயேன். எப்பாடா தப்பிச்சோம், தாத்தா கம்பு வச்சு விரட்டி விடுங்க. அத சோ 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 தோத்தோ ஓடு ஓடு. தாத்தா நான் போறேன், தாத்தா இந்த நாய்கிட்ட இருந்து சமாளிச்சு ஓடி வந்துருங்க, நம்மளெல்லாம் கழியாது. எம்மா நெட்டவள்ளி என்ன கூட்டிட்டு போ. தாத்தா ஓடி வந்துருங்க தாத்தா. ஐயோ கடவுளே, மாட்டி விட்டுட்டு ஓடிட்டாளுவளே, காப்பாத்துங்க. தாத்தா கம்ப பின்னாடி வைங்க, அப்பதான் நாய் பயந்து ஓடும். காப்பாத்துங்க. எப்பா பேராண்டி, அப்படியா, சரி நம்ம அப்ப சீக்கிரம் வாசிக்க ஆரம்பிப்போம். யாருக்கு பியாராவது இடையில விட்டு போச்சுன்னா மன்னிச்சிருங்க சரியா? ஏன்னா ஏற்கனவே நிறைய பியார் இருக்கா, இடைக்கு இடைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பியாரெல்லாம் எடுத்திருக்காவோ. நீங்க என்ன பண்ணுதியோ, இன்னைக்கு பேர் வரலன்னா நாளைக்கு சொல்லிருங்கோ, அப்ப நம்ம நாளைக்கு அந்த பேரை சேர்த்துடலாம். சரி இப்ப நம்ம பேர் வாசிப்போமா? சரி இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லுதேன். சரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பேர் சொல்ல போறோம்னா, சுமதினு ஒரு அத்தைக்கு பேர் தான் சொல்ல போறோம். ஏம்மா சுமதி அம்மா, உங்க மாமே சபரிசங்கம், நீங்க எனக்கு பெரிய பியானுன்னு சொன்னா, அதனால உங்க பேரையும் நான் சொல்லிருக்கேன். அப்புறம் வந்து கோவையில இருந்து மாவியா, தமிழ் தமிழ் வந்து நம்ம எல்லாருடைய ஃபேனா, அவளும் சொல்ல சொன்னாவோ. அதுக்கப்புறம் வந்து பாஸ்கர் சேதுபதி, அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து 5ஆம் தேதி ஆனிவர்சரி, அவங்க வாழ்த்து சொல்ல சொன்னாவோ. அப்புறம் என்னது, மித்ராக்கு வந்து ஜூலை 6ஆம் தேதி பிறந்தனால அவங்க பிரதர் விஷ் பண்ண சொன்னாவோ. பிரதருக்கு பேர் விக்னேஷ். மூச்சு மூச்சுன்னு வாங்காத, நான் சொல்லுதேன். வேலூர் ஜோதிகா, கேரளா காவியா, யோகேஷ், சுவேதா ரகுபதி, சித்ரா தேவி, சம்யுக்தா அம்மா, இளங்கதிர், சரண்யா, செந்தில், சரணு, உஷா, காவியா, ஜான்சன், செல்வா, ஏம்மா காஞ்சிபுரம், சதீஷ், விநாயகம், மதுமித்ரா, இவங்க வந்து பூமாரி ஓம் பியான்னு சொல்ல சொன்னாவோ. அப்புறம் வந்து சாதீம், சாலினி, தீபக், மௌனிசு, இமானுவேலு. அப்புறம் வந்து கம்னா, முசாக்கு அம்மா அப்பாவுக்கு 25ஆம் தேதி கல்யாண நாள், அவியலும் விஷ் பண்ண சொன்னாவோ. சென்னையில இருந்து சந்தோஷ் குமார், அருணா, சின்னையன், சேலத்துல உள்ளவிய. ஒரு அண்ணன், அவங்க அம்மா பேர் ஆரோக்கிய மேரி, அவங்க அண்ணன் பேர் அகஸ்தின் சொல்ல சொன்னாவே. அதுக்கப்புறம் வந்து கூடலூர்ல இருந்து நதியா, தருண், ஆதித்யா, 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஜிஷ்ணு, அக்கா பசங்க பேர் சொல்ல சொன்னாவே. அவ பேரு மகி, சனா, ஆரோக்கிய, ராஜு வந்து நமக்கு டெய்லி கமெண்ட் பண்ணி அவிய பேரும் சொல்ல சொன்னாவே. சென்னையில இருந்து பிரக்ஸான்னு ஒருத்தங்க வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு 14ஆம் தேதி விஷ் பண்ண சொன்னாவோ. பாண்டிச்சேரியில இருந்து தர்சினி, மகேஸ்வரிக்கு பையன் பேர் நிசாந்து, டெய்லி நமக்கு கமெண்ட் பண்ணுங்க. சாக்லின் அக்கா, டெய்லி 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 நம்ம என்ன கமெண்ட் போட்டாலும், சி என்ன வீடியோ போட்டாலும் நமக்கு கமெண்ட் பண்ணக்கூடிய சாக்லின் அக்காவுக்கு தம்பிக்கு வந்து அட்வான்ஸா பிறந்தனால, அவன் தம்பிக்கு பேர் வந்து செனிஸ், அவங்களுக்கும் அட்வான்ஸ் பிறந்தனால விஷ் பண்ணிடுவோம். ஒண்ணு இல்லையாங்க. சரி அதுக்கப்புறம் அபு அபுதாகிற்கு பிறந்த நாள், ஸ்ரீகிருஷ்ணுக்கு பிறந்த நாள், இது 3 பேருக்கு எங்களுடைய சர்வ பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஏன் தம்பி விழா, 3 பேருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ.
எல்லார் பேரையும் முக்காவாசி சொல்லிட்டோம். நீ யாருக்கோ ஒன்னு ரெண்டு பேர்லாம் விட்டு போயிருக்கோம். அது எல்லாம் இன்னைக்கு கமெண்ட் பண்ணுங்க, நாங்க நாளைக்கு போட்டுருவோம். சரியா? யாரும் கோவப்படாதீயோ. அதுக்கப்புறம் யாருக்கு பேர்லாம் கமெண்ட் பண்ணிருக்கோ எல்லாரும் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ட்ரம் மக்கள் அந்த டைலாக் சொல்ல சொன்னாவோ அதனால சொல்லிட்டேன். சரியா? நாங்க போயிட்டு வரோம். பாய் பாய் பாய்.